இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு பாத்தீங்கன்னா 3 சென்ட் லேண்டடை பயன்படுத்தி பில்டிங் 1230 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டப்பட்ட ஒரு 2 பிஹெச்கே நார்த் ஃபேசிங் இன்டிவிஜுவல் வில்லாதாங்க. ஷோக்குல போற முடி இந்த வீட்டுக்கு என்னென்ன ரொம்ப ஹைலைட் அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீட்டுக்கு ரொம்ப ஹைலைட் பாத்தீங்கன்னா இவங்க கொடுக்க பிரைஸ் அண்ட் இந்த வீடோட பிளானிங் ஒர்க் தாங்க. 3 சென்ட் லேண்ட் ஏரியாவை நார்த் ஃபேசிங் சைட்ல சூப்பரான பிளானிங் ஒர்க்ல அழகா 2 பிஹெச்கே வீடு, அது ரூம் சைஸ்ல ரொம்ப கம்ஃபர்டபிள் இருக்க மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து வீட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடுல பேக் சைடுல ரொம்ப ஸ்பேசியஸ் ஏரியா கொடுத்து இந்த வீட்டை நமக்கு ரொம்ப அழகா வடிவமைச்சு தந்திருக்காங்க. இப்போ வாங்க நம்ம ஷோக்குல போய் இந்த வீடோட ஃபுல் ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய வீடு தெரிஞ்சுக்கணும், எல்லாருமே மறக்காம எம்பி ப்ரோமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடு என்ன டைரக்ஷன் அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடக்க பார்த்த சைட்ல வடக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. இந்த வீடு கட்டுறதுக்காக மொத்த லேண்ட் ஏரியா சைஸ் பார்க்கலாம், 29 அடி ரோடு ஃபேஸவோ 54 அடி நீளமாவோ, அதாவது 3.6 சென்ட்ல லேண்ட் ஏரியா கரெக்டாக யூஸ் பண்ணிக்காங்க. பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன் ஃபுல்லே நம்மளுக்கு சிங்கிள் ஸ்டோரியா வந்து 1230 ஸ்கொயர் ஃபீட்ல பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெடியாக தந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன். ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்த்தீங்கன்னா சாண்டல் கிரே ஆரஞ்சு எல்லோ, இந்த கலர்ஸ் மட்டுமே பெயிண்டிங் ஒர்க் பண்ணி சூப்பரான டிசைனிங்கில் ஒர்க் பண்ணி அதுக்கு மேட்சிங்காக அழகான பெயிண்டிங் ஒர்க் பண்ணி தந்திருக்காங்க. டெலிவிஷனுக்கு மேட்சிங்காக இங்கே கொடுத்துருக்க மெட்டல் கேட் வந்து பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தனே பார்த்தீங்கன்னா இந்த வீடோட போட்டிக்கு பார்க்க முடியும். ரைட் சைடில் அமைஞ்சிருக்க செட் பே கரையை பார்த்துட்டு போயிடலாம். இந்த செட் பே கரையில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு டூ வீலர் அளவுக்கு ஸ்பெசிஷன் நிறையவே கொடுத்துருக்காங்க. வீட்டை தாராளமாக ரெண்டு ஆள் சுற்றிட்டு வர்றதுக்கு செட் பேக்கரியை வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது நம்ம வீட்டோட போர்டிகோ தாங்க. போர்டிகோ அளவு பார்த்தீங்கன்னா 12x14. போர்டிகோக்கு யூஸ் பண்ணிக்க வால் டைல்ஸ்ல மேட்ரிக்ஸ்ல செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா செக்கர் டேப்பில் எவிடி பார்ட்மெண்ட் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கார்பங்களோட நார்த் ஈஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த வீடோட போர்வெல் அண்ட் வாட்டர் சம்பி ரெண்டுமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடோட பெண்டன்ஸ் பில்லர்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளோசி ஃபின்ஸில் செராமிடைஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்டிகோக்கு மேலே சீலிங்கில் பார்டர்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகான ஸ்பாட்லைட் நிறைய ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது நம்ம இதோட மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்க பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தால் இந்த வீடோட லிவிங் ஹால் பார்க்கலாம், அளவு 16x10. இந்த லிவிங் ஹாலில் வெளிச்சோட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கிறாங்க. பெரிய யூபிஎஸ் விண்டோஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெவி க்ளோசி ஃபினிஷில் 2x4 செராமிக்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியோட ஒன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா நம்ம டிவி இருக்க சின்னதாக வந்து டிசைனிங் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்டில் எல்லோ ப்ரௌன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாக்கு மேலே பார்த்தீங்கன்னா 4 கார்னர்ஸ்க்கு வந்து அழகான மல்டி கலர்ஸில் ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து சென்டரில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் லைட்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சீலிங் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது லிவிங் ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற பூஜை ரூம் தாங்க. பூஜை ரூம் டோர்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பூஜை ரூமுக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்க ஃப்ளோரிங் டைல்ஸில் மேட் ஃபின்ஸில் வெட்டிவை டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்கு பார்த்தீங்கன்னா எவையான க்ளோசி ஃபின்ஸில் செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டு கடப்பாக்களை வச்சு அதில் நம்ம வந்து சாமி ஃபோட்டோ வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட கிச்சன் கம் டைனிங் ஹால் தாங்க. அதுக்கு போகிறக்கு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வுட் கலரில் வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ரெண்டு ஸ்பாட்லைட்டோட ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் அளவு பார்த்தீங்கன்னா 16x10. ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் வெட்டிவேல் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஹைலைட் பண்ணுற மாதிரி இவங்க கொடுத்துருக்க கிச்சனில் பார்த்தீங்கன்னா வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்து கிச்சனை வந்து பார்க்குறக்கே ரொம்ப அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் கம் டைனிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கிறாங்க. ஒரு சின்னதாக ஒரு யூபிஎஸ் விண்டோஸ், பெருசாக வந்து ரெண்டு யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்க் எல்லாமே மேட் ஃபினிஷில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டோரேஜ் பொசிஷனுக்காக 4 கடப்பாக்கள் வச்சு அதில் நம்ம ஏதாவது திங்ஸ் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட சவுத் வெஸ்டில் அமைஞ்சிருக்கிற குபேர முடியில் இந்த வீடோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் தாங்க. மெயின் டோர் மட்டும் தேக்கில் ரெடி பண்ணி கொடுத்து மற்ற எல்லா பெட்ரூம் டோர்ஸும் வந்து ரெடிமேட் டோராக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 16x10. இந்த பெட்ரூமில் வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கணுக்காக ரெண்டு பெரிய யூபி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க.
இந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா ஒன்சே வால்ல வந்து சூப்பரான மைல் கலர்ல பெயிண்டிங் வர்க் பண்ணி அதுக்கு மேட்சிங்கா ஒரு ட்ரீ டிசைன் அண்ட் பட்டர்ஃபிளை டிசைனோட பெயிண்டிங் வர்க் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா மேல சீலிங்ல சென்டர்ல நமக்கு ஒரு சீலிங் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சின்னதா ஒரு டிசைனிங் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போறது இந்த பெட்ரூம்ல அட்டாச் கம்பத்ரூம். இந்த அட்டாச் கம்பத்ரூம் டோர் எல்லாமே பாத்தீங்கன்னா பிவிசி வெயிட்லெஸ் டோரா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த அட்டாச் கம்பத்ரூம் வர ஆல்ரெடி எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. வால் ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவியான க்ளோசி ஃபின்ஸ்ல செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஃப்ளோர் கிளம்ப பாத்தீங்கன்னா மேட் ஃபின்ஸ்ல வெட்டிவேட் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போறது இந்த வீடோட கடைசி பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடிமேட் டோர ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் அளவு பாத்தீங்கன்னா 10x11. இந்த பெட்ரூம்ல வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கணுங்க. ஒரு பெரிய யூபி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்சே வால்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி ரொம்ப மைல்ட் கலர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதுக்கு மேட்சிங்கா சூப்பரான டிசைனிங் ஒர்க்ல பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் மேல சீலிங்ல பாத்தீங்கன்னா சென்டர்ல நமக்கு ஒரு சீலிங் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டிசைனிங் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போறது இந்த பெட்ரூம்ல அட்டாச் கம்பத்ரூம். இந்த அட்டாச் கம்பத்ரூம் டோர்லமே பிவிசி வெயிட்லெஸ் டோர ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் கம்பத்ரூம்ல எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸும் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஹெவியான க்ளோசி ஃபின்ஸ் செராமிக் டைல்ஸ் லே பண்ணி ஃப்ளோர் கிளம்பி பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி மேட் ஃபின்ஸ்லாம் வெட்டிவேட் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வெளியே வந்து மேலே டெரஸ் போகிற முடியும். இந்த வீடோட அவுட்டர் பாத்ரூம் பார்த்துட்டு போயிருக்காங்க. அவுட்டர் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கஸ் கீழே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேக்கஸ் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஸ்பேசஸ் சரியாக கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிவிசி வெயிட்லெஸ் டோரை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூம் ஃபுல்லர் ஃபோன் உங்களுக்கு வந்து இந்த டைப்பில் க்ளோசர் மாதிரி கொடுத்துருக்காங்க. வால் ஃபுல்லாக டைல்ஸ் லைட் பண்ணி சென்டரில் வந்து ஒரு ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் கிளாமே பார்த்தீங்கன்னா எவியான மேட் ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா எவியான மேட் ஃபினிஷ்ல வெட்டிஃபைல் டேஸ் லைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீட மேல டெரஸுக்கு போய் என்ன பார்க்கலாம். இந்த வீட மேல டெரஸ் போகிறதுக்காக இந்த வீட அவுட்டர் ஸ்டேக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான டெரக்கோட்டா பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வீட மேல டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிங்கிங் ஒர்க்கு ஒரு டேங்க் ப்ளஸ் சால்ட் ஒர்க்கு ஒரு டேங்க் ரெண்டுமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எங்கே லொக்கேட்டாக இருக்குது, என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கனெக்ட் பண்ணி உங்களோட கனெக்ட்டை நீங்கள் சொந்த கண்டாடிக்கலாம். மீண்டும் வரது சொல்கிறேன், மறக்காமே எம்பிஏ ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களோட உன்னாருக்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். உங்களோட விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.